புதுக்கோட்டையில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டையில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் 32வது சாலை பாதுகாப்பு மாதம் கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் வரும் 17ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நேற்று நடைபெற்றது. அரசு பொது அலுவலக வளாகத்தில் தொடங்கிய பேரணியை நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் சேதுபதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து கீழராஜ வீதி, வடக்கு ராஜ வீதி, மேலராஜ வீதி வழியாக பழைய பேருந்து நிலையத்தை அடைந்தது. பேரணியில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டுவது, சீட் பெல்ட் போட்டு 4 சக்கர வாகனம் ஓட்டுவது, குறுகிய பாலம் மற்றும் வளைவுகளில் வாகனங்களை முந்தாமல் இருப்பது, சிக்னல் விளக்கு மற்றும் சாலை குறியீடுகளை மதித்து நடப்பது, வாகன உரிமத்துடன் வாகனம் ஓட்டுவது, மோட்டார் வாகனம் ஓட்டும்போது கைபேசி உபயோகிக்காமல் இருப்பது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரம் வழங்கப்பட்டது. பேரணியில் உதவி கோட்ட பொறியாளர் சரவணன், உதவி பொறியாளர்கள் அப்துல் ரஹ்மான், பிரவீன்ராஜ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார், வட்டார போக்குவரத்து அலுவலர் கருப்பசாமி, அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் இளங்கோ, ஆர்.ஐ. ராமமூர்த்தி மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், பணியாளர்கள், நெடுஞ்சாலைத்துறை உதவியாளர்கள், சாலை பணியாளர்கள், காவல்துறையினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.